டிஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஒரு சென்னை பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு, அங்கே ஐடி கார்டினேஷன் எல்லாமே. இங்கே நீங்கள் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும்னா, நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதிஷா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நியர்பைலி. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா மகேந்திர ஸ்கூல்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 meters இருக்குது சரிங்களா. ஜிம்கோ கேட்டர்பில்லர் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஜப்பான் இந்தியா லைட்டிங் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபுரம் ஐடி பார்க்கு உங்களுக்கு பக்கத்துலேயே வருது. இதுதான் நம்மளோட விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோடு, வண்டி எந்த அளவுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நம்ம இடத்துல அம்யூனிட்டிஸ்னா நீங்க என்னென்ன தெரியுங்க? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளெஜிக்கு பேட்வேன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் சரிங்களா. அக்கோ பஞ்சர், இப்போ நம்ம வயசானவங்க நம்ம நார்மலாக நடக்கிறது எல்லாம் வெறுங்கால இங்கே நடந்தீங்கன்னா அக்கோ பஞ்சருக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஆயினே இருக்கும், அது ஒன்று இருக்கும். கிட்ஸ் பிளே ஏரியா வந்து நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம். அதான் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இது சரிங்களா. இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், அங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், ரெண்டு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. கார்டன் ஏரியா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஜிம் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா. அவுட்டோரில் ஜிம்மா சார்? ஆமாம், அவுட்டோரில் ஜிம்மு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் பார்க்கு சரிங்களா, ஒரு வயசானவங்களுக்கு உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்டேபிள் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட நம்ம பார்ட்டி லான், இப்போ ஒரு 15 members வந்து ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஒரு உட்காந்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினா கூட நம்ம இந்த இந்த சைட்டில் இந்த லொக்கேஷனில் நம்ம பண்ணலாம். கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 20 feet உங்களுக்கு இருக்குது சார். இப்போ ஈஸியில் போய் வாங்கும்போது 2 crore 3 crore கொடுத்து வாங்கினா கூட ஹெலிகாப்டர் தான் தூக்குவாங்க சரிங்களா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரோடியே வந்து ஹைட்டாக தூக்கி வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டு தான். ஒரு சில பேர் வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டி போகணும்னு நினைப்பாங்க, டேரெக்டாக கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. இங்கே லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார். ஒரு பேங்க்ல இல்லை, எல்லா பேங்க்லையும் பண்ணுறோம். அப் டு நம்ம 90% வரைக்கும் நம்ம பண்ணி நம்ம பண்ணித்தரோம். ஓகே பிரதர், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற இவ்வளோ அம்யூனிட்டி இருக்கிற இந்த பிளாட்டோட பிரைஸ் என்னன்றத மக்களுக்கு ரிவீல் பண்ணுங்க சார். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை, இட்ஸ் மீ டின்டோ. ஸோ கைஸ், இன்றைக்கி வீடியோ எதை பற்றினதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான டவுன்ஷிப் பற்றி பார்க்குறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஸோ சென்னையில் ஒரு ப்ரீமியமான ஏரியா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணா நகர் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க வந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட அடுத்த அண்ணா நகர் அப்படின்னு சொல்கிற திருமழிசையில் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன் பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். இந்த இடத்தோட பெனிஃபிட்டை பற்றி ஒன்று ஒன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் ரோட். உங்களுக்கு நான் வந்து மெயின் ரோடு வந்து அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுதான் நம்மளோட விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ரோடு, பஸ்ஸு எல்லாமே போயிட்டு வர மெயின் ரோடு. வண்டி எந்த அளவுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், வண்டி காசு எல்லாமே ஒரு செகண்டு கிட்டத்தட்ட 10-20 வண்டி போயிட்டு வர அளவுக்கு தான் இங்கே எல்லாமே. மெயின் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. ஸோ உள்ளே போய் இங்கே நியர்பை என்னெல்லாம் இருக்குது மற்றதெல்லாம் வந்து சார் நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாரு, அவர்கிட்ட ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஹலோ சார். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். ஸோ உள்ளே வரும்போதே பார்த்தேன் விஐபி ஹவுசிங் இன் ப்ராப்பர்ட்டிஸ் பக்கா ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே வரும்போது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லான்லாம் போட்டு ப்ரீமியமான லே அவுட்டாகவே இருக்குது. ஸோ எஸ், இதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ப்ராஜெக்டை பற்றி என் மக்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஹாய், இது வந்து கம்பெனி நேம் வந்து பார்த்திங்கன்னா விஐபி ஜெயின் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸு. நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 14 years ரன்னாவது சரிங்களா. நம்ம ஒரு 8 districts ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நியூலி லான்ச்சு நம்ம திருமலைசை ஆன் ரோட் ப்ராஜெக்டில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா நியூலி நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஓகே பிரதர், விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இது வரைக்கும் எத்தனை ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க உங்களது? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 385 projects நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் சார் 8 districts சரிங்களா. ஒரு 2 lakhs கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ 2 lakh கஸ்டமர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஓ, வேற லெவல், ரொம்ப பெரிய விஷயம் தான். ஓகே சார், இந்த லொக்கேஷன் வந்து பார்க்கும்போது நிறைய ப்ரீமியமான லொக்கேஷன் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சென்னையில் வந்து அண்ணா நகர் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அண்ணா நகர்னா திருமழிசை தான் சொல்லுவாங்க, அதாவது சேட்டலைட் நகர், சேட்டலைட் சிட்டின்னு சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் என்ன, இங்கே நியர்பை என்னெல்லாம் இருக்குது, இதோட அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் வந்து 1/1 சொல்லுங்கள் மக்களுக்கு. சார் அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெவலப்டு சார் சரிங்களா. இப்போ ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கெல்லாம் 20,000 போகுது. அங்கே ஸ்கூலு, ஷாப்பிங் மாலு, காம்ப்ளெக்ஸு எல்லாமே இருக்குது. ஒரு எல்லாமே ஒரு சென்னையை ஒரு சென்னை பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு, அங்கே ஐடி கார்டினேஷன் எல்லாமே. இங்கே நீங்கள் ஏன் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கணும்னா நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதிஷா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது நியர்பைலி. ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா மகேந்திர ஸ்கூல்னு ஒன்று இருக்குது சரிங்களா. ஒரு ஜஸ்ட் ஒரு 500 meters இருக்குது ஓகே சரிங்களா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 meters இருக்குது சரிங்களா. ஜிம்கோ கேட்டர்பில்லர் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா.
ஆப்போசிட்லேயே இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பான் இந்தியா லைட்டிங் கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி பக்கத்துலேயே இருக்குது சரிங்களா. இது வந்து ஹைடி கார்னர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபுரம் ஹைடி பார்க்கு உங்களுக்கு பக்கத்துலேயே வருது சரிங்களா. இது மாதிரி நியர்பைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் வருது உங்களுக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் மெயினான விஷயமே வந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், ஜஸ்ட் அப்படி வந்தாலே மெயின் ரோடு. ஆமாம், அதுதான். ஆமாம், அதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஓகே, இங்கேருந்து பூந்தமல்லி எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் சார்? இங்கே நியர்பை என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம்? பூந்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் வரும் சார் உங்களுக்கு இங்கேருந்து சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது சார். ரெண்டுத்துக்கு வந்து சென்டர் ஆஃப் பிளேஸ் தான் நம்ம கூடப்பாக்கம் இருக்கிற லொக்கேஷன். இது கூடப்பாக்கம் இந்த ஏரியா வில்லேஜ் நேம் சரிங்களா. ஆன் ரோட் ப்ராஜெக்ட்லேயே வந்துடும் உங்களுக்கு, மெயின் ரோட்லயே வந்துடும் சரிங்களா. பிரதர், இங்கே நியர்பைலாம் என்ன இருக்குது? நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜ் இருக்குது, மெயின் ரோடு இருக்குது, எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்போ இருக்கிறது ஓகே, ஃபியூச்சருக்கு தான் எல்லாருமே வந்து பார்த்து ஒரு இடத்த வாங்குவாங்க. ஒரு இடம் வாங்குறாங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல டெவலப் ஆகிருக்கணும், ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இங்கே ஃபியூச்சருக்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே என்ன ரீசன் இருக்குது? இந்த இடத்தோட ஹைலைட்ஸை பற்றி சொல்லுங்கள் ஃபியூச்சருக்காக. சார் சொல்கிறேன் சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வாங்கணும்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் சரிங்களா, ஒரு 5 ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்கமிங். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ சரிங்களா. இப்போ பூந்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா 8000 மேலே போயிருந்தது. என்ன காரணம்னா, நான் நசரப்பட்டியில் மெட்ரோ வரதுனால தான் இந்த ப்ரைஸ் ஏறுது சரிங்களா. அதே மாதிரி தான் திருமலை மெட்ரோ வருது, இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாலேயே நம்பர் 1 பஸ் ஸ்டாண்டு, நம்ம கோயம்பேடு மார்க்கெட் தான் சொல்லுவோம், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் சொல்லுவோம். அந்த பஸ் ஸ்டாண்டு அங்கே இருந்தனால தான் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப பீக்லேயே டெவலப் ஆச்சு. அதே மாதிரி தான் நம்ம குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நம்ம வருது, அதுவும் பார்த்தீங்கன்னா 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஓப்பனிங். ஓகே, இங்கேருந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு கரெக்டாக 7 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சரிங்களா. 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏசியாவில் நம்பர் 1 மார்க்கெட்டும் நம்மளுக்கு கோயம்பேடு மார்க்கெட் தான். அந்த கோயம்பேடு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்தம்பாக்கத்தில் தான் வருது. அது வந்து எல்லாமே பண்ணியாச்சு, ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. ஓ, கோயம்பேடு மார்க்கெட் குத்தம்பாக்கம் மார்க்கெட். ஆமாம் ஆமாம், கோவிட்லேயும் உங்களுக்கு வந்து குத்தம்பாக்கத்தில் தான் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க, அதை வந்து அலோகேட் பண்ணிட்டாங்க. இது கிளம்பாக்கத்தில் போதும்னு சொன்னாங்க, ஆனால் இங்கே வந்து கொடுத்துட்டாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பெர்பல் ரோடுன்னு ஒன்று இருக்குது சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேட்டலைட் சிட்டி. நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 6 சேட்டலைட் சிட்டி இருக்குது. அந்த 6 சேட்டலைட் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பெரியப்பல் ரோடு. ஓகே, இது எங்கெங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரம் 1, ரெண்டாவது செங்கல்பட்டு, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர், நாலாவது திருவள்ளூர், அஞ்சாவது திருமலைசை, ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர். இந்த 6 ரோடையும் இணைக்கிறாங்க சரிங்களா. அதோட ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் செக் பண்ணாலே வந்துடும். அந்த டெவலப்மெண்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்பை உங்களுக்கு பறந்தூர் ஏர்போர்ட் ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் தான். உங்களுக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட் இந்த வழியாக தான் நம்ம கொண்டு போய் ஆகணும் சரிங்களா. இதோட உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது உங்களுக்கு. இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அப்ரிசியேஷன் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். இது ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் 1, இது ஃபேஸ் 2 இருக்குது, அண்ட் ஃபேஸ் 3 இருக்குது. நம்மளே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் டெவலப்டு ஏரியா தான் நீங்கள் வாங்க போகிறது சரிங்களா. வெல் டெவலப்டு ஏரியா தான் இது. ஓகே, அந்த அளவுக்கு சுற்றி அவ்வளோ பீக்கான இடம் எல்லாமே இருக்குது. ஸோ ஃபியூச்சருக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. ஆமாம், அந்த அளவுக்கு டெவலப் ஆகிடும். ஆமாம், ஓகே. சுற்றி இருக்கிற இடத்த பற்றி சொல்லியாச்சு, ஃபியூச்சருக்கு என்ன வரும்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம இடத்த பற்றி கொஞ்சம் பேசுவோமா? கண்டிப்பாக. நம்ம இடத்துல அம்யூனிட்டிஸ்னால் நீங்கள் என்னென்ன தரீங்க சார்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ளேஜிக்கு பேட்வேன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் சரிங்களா. அக்கோ பஞ்சர். இப்போ நம்ம வயசானவங்க நம்ம நார்மலாக நடக்கிற இதெல்லாம் வெறுங்காலில் இங்கே நடந்தீங்கன்னா அக்கோ பஞ்சர் வந்து பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஆயினே இருக்கும். ஓகே, அது ஒன்று இருக்கும். கிட்ஸ் பிளே ஏரியா வந்து நம்ம 2 கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இது சரிங்களா. இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், அங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். 2 கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ஏரியான்னு வாங்க, கார்டன் ஏரியாவும் நம்ம 2 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஜிம்மும் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா. அவுட்டோரில் ஜிம்மா சார்? ஆமாம், அவுட்டோரில் ஜிம்மு நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் பார்க்கு சரிங்களா. ஒரு வயசானவங்களுக்கு உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்டேபிள் ஏரியா நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட நம்ம பார்ட்டி லான், இப்போ ஒரு 50 மெம்பர்ஸ் வந்து ஸ்டே பண்ணி கொஞ்சம் ஒரு உட்காந்துன்னு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினா கூட நம்ம இந்த சைட்டில் இந்த லொக்கேஷனில் நம்ம பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஃப்ளஜிக் பேட்வே சரிங்களா. அக்கு பஞ்சரு சரிங்களா வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஏரியான்னு சொல்லுவாங்க இது சரிங்களா. அக்கு பஞ்சர் நடந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ஸோ காலையில வந்து காலையில் ஜாகிங் இல்லாமல் வாக்கிங் போகிறதுக்கு. ஆமாம், பிளட் சர்க்குலேஷன். ஆமாம், ஓகே. இதனால போறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் கஷன் அதிகமா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. ரத்த ஓட்டம் கொஞ்சம் நல்லா போகும் உங்களுக்கு. ஓகே, அதனால நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்கெட் பால் கோர்ட் இதுதான். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் ஜிம் சரிங்களா. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா பார்ட்டி லான், இது பார்ட்டி லான். அதுக்கப்புறம் டென்னிஸ் கோர்ட் அந்த சைட்ல சரிங்களா. இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ் நம்ம இது பண்ணி கொடுக்குறோம் நம்ம சைட்ல சரிங்களா. ஓகே பிரதர், இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கு இதுல. ஆமா, ஓகே பிரதர், இங்க இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கு எல்லாமே சொல்லிட்டீங்க. இங்க ரெடி டு மூவ் தான், இங்க வீடு கட்டி கூட டைரக்டா குடி வரலாமா? கண்டிப்பா வரலாம் சார். ஏன் வரலன்னா இது கேட்டட் கம்யூனிட்டி சரிங்களா. உங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி நம்ம பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பாருங்க, பக்கத்துல உங்களுக்கு வீடு இருக்கு சரிங்களா. அது ஃபேஸ் 2 உங்களுக்கு லான்ச் பண்ணும்போது அதுல அப்படியே அந்த ஸ்பேசஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அங்க அந்த வீடியோ உங்களுக்கு என்ட்ரி ஆயிரும். இந்த சைடு அப்படியே டைரக்டா வழி போய்டுமா? இது வழி இருக்கு உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ் 2 ல இதுதான் என்ட்ரியே உங்களுக்கு சரிங்களா. ஸ்பேஸ் இருக்கு உங்களுக்கு, ப்ராப்ளம் இருக்காது. வீடு நீங்க இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. நியர் பைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா
உங்களுக்கு வேர்ஹவுஸ் இருக்கு சரிங்களா. அதனால உங்களுக்கு சேஃப்டி அண்ட் செக்யூர் நம்ம எப்பவுமே நமக்கு பண்ணி கொடுப்போம். ஓகே சார், உங்களோட ப்ராஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோட் வந்து என்ன சைஸ்ல இருக்கு, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் இருக்கா, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் சார், சார் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 24 feet ல இருந்து 33 feet வரைக்கும் நம்ம ரோடு கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த பிளாக் டாப் ரோடு. ஆமா, பிளாக் டாப் ரோடு நம்ம கொடுத்துருக்கோம் சார் சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 24 hours நம்ம செக்யூரிட்டி நம்ம எப்பவுமே இருப்பாங்க. ஓகே சரிங்களா, ஃபுல் செக்யூரிட்டி நம்ம இருக்கு சார் சரிங்களா. ஸ்ட்ரீட் லைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் பவர் லைட் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா. அதனால உங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்க நைட் டைம்ல வந்து பார்த்தாலும் சைட் பார்க்கலாம். ஓகே, அதனால எந்த ஒரு பயமும் இருக்காது உங்களுக்கு, டைரக்டா ரெடி டு மூவ். ஆமா, அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமா. ஓகே சார், இங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன் கேஸ் மழை வந்தனா இங்க தண்ணி தேங்குமா, அந்த பிரச்சனையும் இருக்கல. ஓகே, சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சரி, பாத்தீங்கன்னா இங்க கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து பாத்தீங்கன்னா 20 feet ல இருந்து உங்களுக்கு இருக்கு சார் சரிங்களா. இது ஸ்வீட் வாட்டர் தான் சார், நம்ம சென்னையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் தான். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் வாட்டர். நீங்க வாங்க, நீங்க டைரக்டா வந்து போய் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா, ஸ்வீட் வாட்டரா சால்ட் வாட்டரானு. இது 20 feet லயே தண்ணி வருதா? ஆமா. ஓகே, ஏன்னா இது முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாவே வந்து விவசாயம் பண்ண நிலம் தான் சரிங்களா. எல்லாம் விவசாயம் பண்ணி முடிச்சது நஞ்சல இருந்து புஞ்சையா மாத்திட்டாங்க. அதே மாதிரிதான் இதுவும் சரிங்களா, எல்லாமே மாத்தினதான், கல்டிவேட் பண்ணதுதான் சரிங்களா. 20 feet ல இருந்து உங்களுக்கு தண்ணி வந்து வசதியும் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மழை பெஞ்சா தண்ணி நிக்கமா கேட்டீங்கல்ல, நம்ம ரோடுக்கு மேல இருந்தா தண்ணி நிக்காது, ரோடுக்கு கீழே இருந்தா தான் தண்ணி நிக்கும். நீங்க நம்ம சைட்ல வந்து பாருங்க, நம்ம ரோடு மேலதான் இருக்கும் சரிங்களா. நீங்க இந்த இங்க நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா பாத்தீங்கன்னா, இப்ப ஈசியர்ல போய் வாங்கும்போது 2 crore 3 crore கொடுத்து வாங்கினா கூட ஹெலிகாப்டர் தான் தூக்குவாங்க சரிங்களா. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரோடையே வந்து ஹைட்டா தூக்கி வச்சுதான் நம்ம பண்ணிருக்கோம். கரெக்ட் தான் சரிங்களா. ஸோ கீழே பாருங்க, சைஸ் பிளாட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு, ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஹைட் வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபியூச்சருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்றதுக்காக ரோடு ஹைட் வச்சு நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தாலும் நீங்கள் ஹைட் ஏற்றி வீடு கட்டி. ஆமாம், கரெக்டாக. ஓகே சார். ஓகே பிரதர், இங்கே வந்து இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன சைஸ்லேருந்து வாங்கலாம் அதை சொல்லுங்க சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 653 square feet நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. 653 square feet. ஆமாம், 653 square feet நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 2400 square feet நம்ம சைஸஸ் இருக்கு சரிங்களா. அவங்களே வந்து எந்த சைஸஸ் நம்ம பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி அதை சொன்னாங்கன்னா நம்ம புக்கிங் பண்ணி நம்ம பண்ணி பிளாட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார். இங்கே வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து இஎம்ஐ ஃபெசிலிட்டி போகணும்னு நினைப்பாங்க, டேரெக்டாக கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. இங்கே லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணித்தரேன் சார். ஒரு பேங்க்கில் இல்லை, எல்லா பேங்க்லேயும் பண்ணுறோம் சரிங்களா. எல்லா பேங்க்லையும் நம்ம ஏபிபி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப் டு நம்ம 90% வரைக்கும் நம்ம ஃபண்டிங் நம்ம பண்ணித்தரோம். 90% வரைக்கும் லோன் பண்ணுறீங்க? 90% வரைக்கும் நம்ம ஃபண்டிங் பண்ணித்தரோம். ஓகே, நீங்கள் கேட்குற பேங்க்லேயும் நம்ம பண்ணித்தரோம் சரிங்களா. எல்லா பேங்க்கும் நம்ம வச்சிருக்கோம், நீங்கள் எந்த பேங்க் சொல்கிறீங்களோ அந்த பேங்க்லேயும் நம்ம பண்ணித்தரோம். ஓகே சார். இந்த இடம் நம்மளது வந்து திருமலை சைடில் கூடப்பாக்கம் இந்த லொக்கேஷன். இன் கேஸ் வந்து சென்னையிலேருந்து வரணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃபெசிலிட்டி ட்ராவல் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். நம்ம வந்து நீங்கள் எந்த ஏரியாலாம் சொல்லுங்கள் சரிங்களா, சென்னையில் நம்ம கேப் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணித்தரோம் சரிங்களா. நீங்கள் எந்த டைம் சொன்னாலும் நாங்கள் அந்த ஃபெசிலிட்டி நம்ம பண்ணித்தரோம் சார். ஓகே சரிங்களா, வந்து பாருங்கள், சைட்டை வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் புக்கிங் பண்ணிட்டு போங்க. ஓகே பிரதர், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற, இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கிற இந்த பிளாட்டோட ப்ரைஸ் என்னன்றத மக்களுக்கு ரிவீல் பண்ணுங்க சார். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 3500 போகுது உங்களுக்கு சரிங்களா. ஆனால் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் சீப் அண்ட் ப்ரைஸ்ட்டு 2650 நம்ம இந்த ப்ரைஸை நம்ம கோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. வந்து பாருங்கள், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைஸை, நான் வந்து உங்களுக்கு நல்லபடியாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஓகே, நெகோஷியபிள் தான், நெகோஷியபிள் தான் நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு. எங்கள் ஆளுங்க வந்து எங்கள் சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக, இந்த சேனலுக்காக நான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு சரிங்களா. 100% நான் பண்ணித்தருவேன் சரிங்களா. பூந்தமல்லியிலிருந்து திருவள்ளூர் போற ஹான் ஹைவேல சரிங்களா, கூட பக்கம் இருக்கிற லொகேஷன்ல சரிங்களா அமைஞ்சிருக்குதான் நம்ம ப்ராப்பர்ட்டி சரிங்களா. ஹான் ரோட் ப்ராஜெக்ட் தான் இது சரிங்களா. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருக்கஞ்சேரின்னு பஸ் ஸ்டாப் இருக்குது சரிங்களா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கூட பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்குது சரிங்களா. ரெண்டுக்கு தான் சென்ட்ரா பிளேஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. ஓகே ஜி, நம்ம ப்ராஜெக்ட் எப்போ லான்ச்சிங் டேட் போய் சார்? வருகிற May 19 தான் நம்ம சைட்டை லான்ச் பண்ணுறோம் சரிங்களா. இது மேசிவ் லான்ச்சாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது சரிங்களா. இதை வந்து கெஸ்ட் அப்ரன்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். கெஸ்ட் யார் வராங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆலியா மணிசா, ஆலியா மணிசா வராங்களா? ஆலியா மணிசா வராங்க. ஓகே, சித்து சித்து வராங்க. ஓகே சரிங்களா. இது மாதிரி இந்த கெஸ்ட்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்டை தொடங்கி வைக்கிறதுக்காக வராங்க. ஓகே ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ. ஸோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ஸோ எஸ், ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன். ஸோ ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும் விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னா நல்ல ஒரு நோனான ஒரு ப்ராப்பர்ட்டி மேக்கர்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னொரு ஒரு ப்ரீமியமான பிளாட் வந்து நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்க. ஸோ கைஸ், பார்த்துருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான பிளாட்ஸ் வாங்கணும் அப்படியே ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸுமே இருக்கிற இந்த பிளாட்டை நீங்கள் வந்து புக் பண்ணலாம். வீடியோவில் வர நம்பர் கால் பண்ணிங்கன்னா பிரதர் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் சந்திப்பாண்டில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீட் இன் டோ டாடா பபி, சி யூ அண்ட் டேக் கேர்.